திருப்திப்படுறேன். தண்ணீர் குடித்து தாகத்தை தணிச்சுக்கிறேன். சக்கரை பொங்கல் சாப்பிட்டு புளியோதரை சாப்பிட்டு வயத்தை நிரப்பிக்கிறேன். பொங்கல் சாப்பிட்டு காலை உணவை தொடங்குறேன். அப்படியே ஒன்னொன்னு நல்ல நாடகம் பார்த்து திருப்திப்படுகிறேன். கான சங்கீத கச்சேரி கேட்டு காதுக்கு திருப்திப்படுறேன். இதெல்லாம் பிரணாத அர்ஜுனான். அர்ஜுனனுக்கு தெரியல, இதுக்கு தானே நீ கண்ணையும் காதையும் மூக்கையும் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டோம், இதேதான் அனுபவிக்காதே பண்ணாதே நீ சொல்றையே எதனால்? கண்ணன் திரும்ப சொல்றார், ஏனெனில் அது அத்தனையும் நானானபடியால். நீ எதெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட போறியோ நானே உன் முன்னாடி இருக்கேன் அர்ஜுனா. நீ பார்க்க வேண்டியதை என்கிட்டயே பாரு, கேட்க வேண்டியதை என்கிட்டயே கேடு, நினைக்க வேண்டியதை என்னையே நினைச்சுக்கோ, சாப்பிட வேண்டியது என்னையே சாப்பிட்டுக்கோ, மோந்து பார்க்க வேண்டியது என்னையே மோந்து பார்த்துக்கோ. அர்ஜுனனுக்கு அப்பவும் புரியுது, தண்ணீர் குடித்தா தானே தாகம் அடங்கும், சந்திரனை பார்த்தா தானே குளிர்ச்சி கிட்டும், காண கச்சேரி கேட்டா தானே காதுக்கு இனிமையா இருக்கும், ஓட்ட பயிற்சி பண்ணா தானே உடம்பு நல்லா இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட பண்ணுனா எப்படி பண்ணுவேன் என்று தெரியாமல் அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் அதுக்கு பதில் சொல்றார், ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியோ. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், கீதா ஸ்லோகம் இது. ரசோஹமப்சு கௌந்தேய, தண்ணீர் குடித்து திருப்தி படுறையே, எதனால் அர்ஜுனா? தாகம், தாகம் இருந்ததுன்னா தண்ணீர் குடிச்சாதான் நமக்கு திருப்தி ஏற்படும், தாகம் அடங்கும். அப்படிதானே நான் இப்படி சொல்றேன், தாகம் எடுத்த சமயத்துக்கு பழரசம் கொடுக்குறேன், குடிச்சுக்கிறியா? அதனால உனக்கு தாகம் படுமானா? முடியாது, தண்ணீர் குடித்தா தான் தாகம் போகும். சரி, அந்த தண்ணீர் நல்ல கொதிக்கிற வெந்நீர் தரேன், அப்ப குடிச்சுக்கிறியானா? இல்லை, அது இயற்கையா இருக்கிற விதவை தான் இருக்கும், குளிர்ந்தும் படக்கூடாது கொதிச்சு படக்கூடாது, அப்படிப்பட்ட தண்ணீர் தான் வேணும். திரும்பி கண்ணன் கேட்கிறார், இவ்வளவு நிறைய நெருப்படுத்து தரேன், உன் தாகம் போடுவான்டான். என்ன கண்ணனே, ஏதாவது வேடிக்கை பண்றியா நீ? இப்போ தண்ணீருக்குன்னு தாகத்தைக்கு போக்குற சக்தி இருக்கு, அதனால தண்ணீர் குடிச்சா மட்டும்தான் உண்டு. சரி, அப்படி சொல்றையே, தண்ணீர்ல தானே சாதம் சமைக்கப்படுகிறது, நெருப்பே வேண்டாமே, நீ தான் தண்ணீருக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொல்றியே, அரிசி எடுத்து போடு, பிரசாதம் பண்ணிக்கோ, பண்ணிடுவான்டாரு. கண்ணா, நீ இதை சொன்ன அதை சொன்ன அதை சொன்ன இதை சொல்ற, இப்போ நெருப்புக்கு தான் எரிக்கிற சக்தி இருக்கு, தண்ணீருக்கு தான் ஆத்திர சக்தி இருக்கு, ஆற்றுகிற சக்தி இருந்தா தான் அதை நான் குடிச்சு தாகத்தை ஆத்திக்க முடியும், எரிக்கிற சக்தி இருந்தா தான் அழுப்புல ஏற்றி சோறு சமைக்கவே முடியும், அதற்கு அதது சக்தி இருக்கு, அதை விட்டுட்டு என்னால முடியுமா என்று அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் அந்த கேள்விக்கு பதில் சொல்றார், பத்தியா சரியான வார்த்தை சொல்லியிருக்கேன், தண்ணீரில் தாகத்தை போக்கும் சக்தி இருக்கு, சுவை இருக்கா? அதே போல் நெருப்பில் எரிக்கும் சுவை இருக்கிறதா, சக்தி இருக்கிறதா? காற்று சுகமா வீசி எனக்கு இருக்கிற கட்டத்தெல்லாம் போக்குற சக்தி இருக்கா? அந்தந்த பொருள்ல இருக்கிற அந்தந்த சக்தி நான் தான் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லவரா. அதாவது ரசோகம் அப்சு கௌந்தேய, ஹே கௌந்தேய, அப்சு தண்ணீரில் ரசோகம், நான் தான் ரசமாக இருக்கிறேன். அப்ப தண்ணீர்ல இருக்கிற ரசம் நான், அதே ஒரு புளிப்பா இருக்கு, புளியில இருக்கிற புளிப்பு நான், மிளகால இருக்கிற காரம் நான், சக்கர பொங்கல்ல இருக்கிற இனிப்பு நான், உடற்பயிற்சியில் இருக்கிற சக்தி நான், எதெதில எதனால உலகம் பயன்படுகிறதோ, எத்தியது விபூதிமது சத்தம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேபவா தத்ததேவ அவகம்யத்வம் இப்படின்னு தெரிஞ்சுக்கோ. மம அம்சோம்ச சம்பவம், என்னுடைய அம்சத்தினுடைய சிறு துளிதான் மாம்பழத்தில் இருக்கிற ரசம், வாழைப்பழத்தில் இருக்கிற ரசம், அதே தென்னம்பழத்தில் இருக்கிற ரசம், வாழைக்கால் இருக்கிற ரசம், எதில் இருக்கிற ரசமும் என்னுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கோ. எதது விபூதிமது சத்வம், எதெல்லாம் லோகத்துல ஸ்ரீ 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 திரு என்று போட்டு சொல்லப்படுகிறதோ, அப்படின்னா பெருமையோட சொல்லப்படுறதோன்னு அர்த்தம். திருன்னு எழுதினாலே உயர்ந்ததுன்னு தான் பொருள். அதை போல எதெல்லாம் உயர்ந்ததா இருக்கோ அது அத்தனை என்னது என்னதுன்னு தெரிந்துகொள். என்னுடைய அம்சம் இருந்தால்தான் அப்ப நெருப்பில் இருக்கக்கூடிய எரிக்கிற சக்தி, தண்ணீர்ல இருக்கக்கூடிய சுவை, காற்றில் இருக்கக்கூடிய சுகமா வீசல தன்மை, இப்படி பிருத்திவியாப்பு தேஜசு வாயு ஆகாசம் ஏதேந்திர என்னென்ன சக்தி இருக்கிறதோ அனைத்தும் நான் 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 தெரிந்துகொள். அதனாலதான் அது அதுக்கு அந்த சக்தியே இருக்கு. இப்ப நெருப்புக்கு எரிக்கிற சக்தி இல்லைன்னா யாரால அதை மதிப்பாங்க? தண்ணீருக்கு தாகத்தை போக்குற சக்தி இல்லைன்னா யாரால அதை மதிப்பானோ? அப்ப அதை மதிப்புடையதான் ஆக்கி இருக்கிறது யாரு? பகவான். அதனால ரசம்னு சொன்னாரே அவர் தான். இப்போ ரசோ வயசா ரசக்கேவாயன் லத்வானந்தி பவதி கோக்கேவான் ஞாக்க பிராண்யாது. அந்த ரசத்தை தன் அடியார்களுக்கு பெருமான் புகட்டுகிறான். ரசம், ரசத்தை தன் அடியார்களுக்கு புகட்டுறார். அதைத்தான் ஏஷ கேவானந்த யாதிங்கிறது.
ஆனந்தயாதி, ஆனந்தத்தை ஊட்டுகிறான் என்பதுமான் நாம பாதத்தான் புரிஞ்சுக்கோ. அப்ப ரசம், ரசம்னு சொன்னால் பகவானே ரசம். ஏற்கனவே ரசம் அறுசுவை உணவு ரசம்னு பார்த்தோம், பழ ரசம்னு பார்த்தோம். இப்ப ரசம் பகவானே ரசம்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் நான் சொல்லிருக்கிறது நாவு ரசம் தான். ஏன் நாக்குக்கு பெருமான் நல்லா இருப்பாருன்னா இருப்பார். நாக்கு வாயில வச்சிருந்தா அவர் எப்படி சொன்னாங்க சுவைச்சு பாக்குறதுன்னா, பேசி பார்க்கலாமே, சுவைச்சு பார்க்க வேண்டாம். வாழைப்பழத்தை வாயில போட்டு கடிக்கணும். ஆனா திருப்பல்லாண்டு திருப்பாவ பாசத்தை வாயில போட்டுலாம் கடிக்க கூடாது, சொல்லணும். அதனால நாக்குக்கு ரெண்டு வேலை இருக்கு, சொல்லுதல் ஒரு வேலை இருக்கு, சுவைத்தல் ஒரு வேலை இருக்கு. சொல்லி சொல்லி சுவைக்கலாமே, சொல்லி சொல்லி பார்ப்போம். அதனால பெருமானுடைய சுவை கிடைச்சிட போகுது. ஆக மொத்தத்துல ஒரே இந்திரியம் தானே நாக்குங்கிறது, ஒரு புலன். அந்த புலனை வைத்துக் கொண்டு சுவைக்கலாம், சொல்லி இன்பம் பெறலாம். அழகான ஸ்லோகம் எல்லாரும் தெரியுமே, நிகம கல்பதரோர் கலிதம் பலம், சுகமுகாது அமிர்த திரவ சங்கீதம், பிபத பாகவதம் ரசமாலயம், முகுரவோ ரசிகாபுலி பாவுகா. பிபத பாகவதம் ரசமாலயம், பாகவத புராணத்தை ரசமாலயம்னு சுகாச்சாரியர் சொல்றார். அப்படின்னா ரசத்துக்கு ஒரு கோவில் கட்டிருக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு ஏத்தாப்புல நன்னா ரசத்துக்குன்னு கட்டப்பட்ட கோவில் இல்லையா? சமயம் நாங்கள் சுந்தரராஜ பெருமாள் கோவில் பார்த்துருக்கோம். அது போல இப்போ பக்கத்தில் பெரிய பெரிய கோவில் எல்லாம் இருக்கு. பெருமாள் அங்க சுந்தரராஜன் இருக்கார், வெங்கடேச பெருமாள் கோவில் பார்த்துருக்கோம், வீரராகவ பெருமாள் கோவில் பார்த்துருக்கோம், நவநீத கிருஷ்ணன் கோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கோவில்லாம் தெரியும். எனக்கு ரசத்துக்கே கோவில் தெரியுதுன்னால் அந்த கண்ணனும் வீரராகவனும் சுந்தரராஜனும் தான் ரசம், அவர்களே தான் ரசம். அந்த ரசத்துக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கோம் இல்லையோ, அதை போலே பகவானுடைய குணங்கள், திருநாமங்கள், விளையாட்டுகள், இது இத்தனைய ரசம். அந்த ரசத்தை சேர்த்து ஒரு கோவில் கட்டிருக்கிறது தான் பாகவத புராணங்கிற கோவிலம். அதை எங்கிருந்து ரசம் எடுத்துக்கா, நிகம கல்பதரோர் கலிதம் பலம், கல்ப தரு கல்பக விருட்சம் கேள்விப்பட்டா, கேட்டது எல்லாத்தையும் கேட்பார்களுக்கு எல்லாம் வழங்கும் வேதம் தான் அதுன்னு வச்சுக்கோ. நிகம கல்பதரோர் கலிதம் பலம், சுகமுகாது அமிர்த திரவ சங்கீதம், நல்ல ஒரு ஆரஞ்சு பழம் மரம், சாத்துக்குடி பழம் நல்லா வளர்றது, அதுதான் வேதம் வச்சுக்கோ. வேதத்திலேருந்து பழம் பழமா பழுத்தது. கிளி கொத்திய பழத்துக்கு இனிமை அதிகம், கதையில கேள்விப்பட்டீங்களா? கிளி கொத்தித்துன்னா அதுக்கு இனிமை அதிகம். சுகாச்சாரியர் கிளி ரூபத்தில் இருக்கிறவர், அதனாலே வேதமெல்லாம் பழமா பழுத்து தான். சுகாச்சாரியர்ங்கிற கிளி அதை போய் கொத்தினாதான், அதுலேருந்து சொட்டு சொட்டா சொட்ட ஆரம்பிச்சுதான். அந்த ரசம் தான் பாகவத புராணங்கிறார். நிகம கல்பதரோர் கலிதம் பலம், சுகமுகாது அமிர்த திரவ சங்கீதம். அப்ப அர்த்தம் என்ன? வேதாந்தங்கிற புஸ்தகத்தை நன்னா பிழிஞ்செடுத்தா ரசம் தான் பாகவதம் அர்த்தம். வேதாந்த கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். பாகவத புராணம் கதகதையா இருக்கும் இல்லையோ, உயர்ந்த அர்த்தங்களே. அப்படியே நேர சொன்னா கொஞ்சம் வாங்கிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம், மனசு பழகலையே. இப்போ இங்க யாராவது நீங்க கணக்கு புலிகள் இருக்கலாம், பெரிய முனைவர் பட்டம் கூட இங்க கொண்டிருக்கலாம், ஆனால் பெரிய மருத்துவர்கள் இருக்கலாம், அதுல முனைவர் பட்டமா இருக்கலாம். அவருக்கு தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் கிட்டு 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 நீங்க பேசுறான்னு வச்சுக்கிறேன், ரெண்டு நிமிஷம் வரை நம்ம யாரையும் இருக்கவே மாட்டோம். இது என்னமோ வெகிறாரா தெரியல சுவாமி, ஏதோ அவருக்கு தெரிஞ்செல்லாம் பேசிட்டு இருக்கோ, நமக்கு தெரியல இல்லையோ. அதே போல வேதாந்தத்தை நேர சொன்னோம்னா வெயிரா அப்படிதான் இருக்கும், அது என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்குத்தான் சாஸ்திரக்காரர்களை சேர்ந்து அந்த கருத்தை எடுத்துக்கோ, நேர அதை அப்படியே கொடுத்துடாதே, தாங்க மாட்டான் மனுஷன். அதுக்காக கண்ணன் கதை, ராமன் கதை, நரசிம்மர் கதை, வாமன கதை, எல்லா கதையும் அப்படி சேர்த்து வெள்ள கட்டிக்குள்ள மருந்து வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம். அப்ப எல்லாரும் திருப்தியா வாங்கிப்பார். அதனாலதான் பாகவத புராணம் பிறந்ததுங்கிறார். ஆனா அதுக்குன்னு நாம ஒரு முட்டாள்தனம் பண்ணி எங்கெங்கெல்லாம் வெளியில இருக்கிற கழிக்க வேண்டிய நார் இருக்கோ அதெல்லாத்தையும் நன்னா படிச்சுட்டு உள்ள ரசமா எங்க வச்சிருக்காளோ அதை விட்டுட்டோம்னா, வேதாந்த கருத்து இருக்கு, கருத்துக்கு மேல வெள்ளப்பாகு போட்டிருக்கு, வெள்ளப்பாக மெதுவா எடுத்துட்டு உள்ள இருக்கிற முந்திரி பருப்பு எடுத்து வாயில போடணும், போட்டா தான் அது நல்லா இருக்கும். உள்ள பாதாம் பருப்பு ஒண்ணுதான் இருக்கும், அக்குருவுட்டு ஒண்ணுதான் இருக்கும், வெளியில வெள்ளப்பாகு போட்டுப்பா, அது எல்லாத்தையும் உள்ள பாதாம் பருப்பே காணுமே. திருப்பதியில முன்னாடி எல்லாம் போனா பெரிய லட்டு சின்ன லட்டுக்கும் இருக்கு, பெரிய லட்டு கொடுப்பா சின்ன லட்டு கொடுப்பா. எடுத்த உடனே குழந்தை பிராயத்துல எல்லாருக்கும் வழக்கம் என்ன, அதுல எத்தனை முதல் பருப்பு இருக்கு, எத்தனை பாதாம் பருப்பு இருக்கு, எத்தனை கல்கண்டு இருக்கு, எத்தனை திராட்சை இருக்கு, அந்த பகுதி மட்டும் பேத்து பேத்து எனக்கு கொண்டா உனக்கு கொண்டா அக்கா தம்பிக்கு சண்டை வந்ததே இதுதான். எப்ப திருப்பதி பெருமானாலும் அவரை சேவிக்க போறது கால நிமிஷம், அதுக்கு மேல நிற்கிறது ஒண்ணுமே இல்லை. உடனே அவன் சொல்றான், எனக்கு சேவிக்கிறதுக்கு ஆசை இருந்தாலும் கூட முடிய மாட்டேங்குது, ஆனா வரிசையா அதை விட பெரிய வரிசை லட்டு வாங்கறதுக்கு வரிசை.
நின்று வாங்கிட்டு வந்தாச்சு. வந்த உடனே லட்டை கொடுத்தா ரெண்டு பேருக்கு சண்டை, முந்திரி பருப்பு எத்தனை இருக்கு, பாதாம் பருப்பு எத்தனை இருக்கு, திராட்சை எண்ணெய். அப்ப என்ன, அந்த சின்ன வயசுல இருந்து ரசத்தை எடுத்துக்கிற பண்பு நம்ம கிட்ட வளர்ந்துருக்கு. எதோ கோது இருந்தா நம்ம அதை எடுக்கிறது இல்லை, ரசமாக்கிறது எடுத்துக்கிற முடியும். பாகவத புராணம் ரசம், பழ ரசம், வேதாந்தம் ரசம், பகவானே ரசம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ரசங்கள். ஆனா நான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நவரசம், அதை கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதோட கூட ஆஞ்சநேயர் இடத்துல இன்னொரு நவரசமும் பார்க்க போறோம். அப்ப 9 9 18, 9 மட்டும் இல்லை, 9 9 18. அதோட இல்லை, பக்தர்கள் பொதுவா ஒரு நவரசம் பண்றா, அது என்னங்கிறதையும் பார்ப்போம். அப்ப 9 9 9 மொத்தம் 27 ரசங்கள் பார்ப்போம். 27 வெவ்வேறு, அனைத்துமே ராமாயணத்துல பாகவதத்துல சொல்லப்பட்ட ரசங்கள் தான். அப்படின்னா பெருமான ரசமான பெருமானை எந்தெந்த கோணத்துல நாம் அனுபவிக்க போறோங்கிறது. இன்னைக்கு எனக்கு புளி சாதம் பிடிக்கிறது, நாளைக்கு தேங்காய் சாதம் பிடிக்கிறது, நாளைக்கு மிளகோர சாதம் பிடிக்கிறது, அதுக்கு அடுத்த நாள் தத்யோதனம் பிடிக்கிறது, ஒரு நாள் ரசம் மாறிண்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். அது போல ஆஞ்சநேயருடைய கதைகளை அப்படியே கதையா பார்த்துடாமல் இந்த ரசத்துல எந்த கட்டம் இருக்கு, இந்த ரசத்துல எந்த கதை இருக்கு, அந்த ரசத்துல எந்த கதை இருக்கு, இந்த பக்தன் அந்த ரசத்துல பெருமாளை எப்படி அண்டி இருக்கிறார், இந்த பக்தன் பெருமாளை எந்த ரசத்தோட நெருங்கி இருக்கார் அப்படின்னு பார்க்க பார்க்க நமக்கே நல்லா இருக்குமே. நாம பார்த்துக்கிற அதே கதை தான், அந்த கதை இந்த ரசத்துல இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் ரொம்ப திருப்தியா இருக்கும். இப்போ 9 சொல்றேன், அதுல என்னென்ன 9 சொல்றேன், நல்லா மனசுல வாங்கிடுவோம். ஏன்னா 9 எண்ணிக்கைக்கே தனி சிறப்பு உண்டு. சொல்லும் போதே நவகிரகங்கள் என்ன சொல்லுவோம், நவரத்னங்கள் என்ன சொல்லுவோம், நவத்வாரபுரமான பட்டணம் நம்ம உடம்பு இருக்கே, இதுல 9 ஓட்டங்கள் இருக்கு, திறந்து இருக்கிற 9 வாசல்கள். அப்ப நவத்வாரபுர பட்டணம், நவ ரசங்கள், நவ ரத்னங்கள் என்று ஒன்னொன்னு 9 9. அதை போல இப்ப நாம பார்க்க போறோம், 9 சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது பும்சார்பிதா விஷ்ணோகோ பக்திச்சேன் நவலக்ஷணா. பக்தி 9 வகைப்பட்ட ரசம், தடான ஒரு வாக்கியம் பாகவத புராணத்திலே இருக்கு. பக்தினாலே பக்தன் 9 விதமான ரசத்தை பெருமானோடு அனுபவிக்கிறான். அனைவருக்கும் வணக்கம். 2015 கேலண்டரை பற்றிய முக்கிய அறிவிப்பு கவனமாக கேட்கவும். கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் வழங்கும் கண்ணனின் மாயம் என்ன மாயமே ஆன்மீக நாட்காட்டி 2015. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வியக்க வைக்கும் ஒவ்வொரு திருவிளையாடலுக்கு பின்னும் உள்ள ஆன்மீக கருத்தை தியானித்தோமானால் மறுபிறவி இல்லை என்கிறது கீதை. இவற்றை விளக்கி இந்நாட்காட்டியை வெளியிடுகிறோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள கண்ணனின் விளையாட்டுகளை விளக்கி அழகிய வண்ண படங்களோடு 12 பக்கங்கள் கொண்ட பெரிய கேலண்டர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் யமுனா, மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், துவாரகை, குருக்ஷேத்திரம் ஆகிய இடங்களின் வீடியோ காட்சிகள், சிறுவர் சிறுமியருக்கான வண்ணம் தீட்டுதல் மற்றும் கேள்வி பதில் புத்தகம் இவற்றுக்கு பரிசு உண்டு. இவை அனைத்துக்குமாக நீங்கள் அளிக்க போகும் நன்கொடை ₹200 மட்டுமே. உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். வழக்கம்போல் சிட்டி யூனியன் வங்கியின் அனைத்து கிளைகளிலும் November 10 to December 2 வரை. முன்பதிவு செய்த அதே கிளையில் கேலண்டரை பெற January 1 to January 10, 2015 வரை. அருகில் வங்கி கிளை இல்லாதவர்கள் kinchit.org வலைத்தளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0442499 2728. கேலண்டரை பெற்று